வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா கலரியின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் பல்கலைக்கழக மே 18 நினைவு தூபியை அகற்ற மீண்டும் முயற்சி. வடக்கு கிழக்கு கதவடைப்பு போராட்டம், தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டமைப்பு விடுத்துள்ள கோரிக்கை. மயிலத்துமடு மாதவனை மேய்ச்சல் தடை பிரச்சினையில் ஜனாதிபதி எடுத்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்திய பின்னரே போராட்டத்தை நிறுத்துவோம், பண்ணையாளர்கள் தெரிவிப்போம். கொழும்பில் அடாத்தாக வைக்கப்பட்ட புத்த சிலை, அசாத் சாலியின் பகிரங்க குற்றச்சாட்டு. இன்னும் 2 வருடங்கள் ஆட்சியில் நீடிப்பதற்கு இந்த அரசு முயற்சி, ஜிஎல் பீரிஸ் குற்றச்சாட்டு. இலங்கையில் இஸ்லாமிய இனவாதம் மற்றும் தீவிரவாத அலையை கட்டியெழுப்ப முற்படும் முஸ்லிம் அரசியல்வாதிகள், டானிஸ் அலி குற்றச்சாட்டு. காக்கைதீவு சாவக்காடு கடத்தொழிலாளர் விவகாரத்துக்கு சுமூகமான தீர்வு, அமைச்சர் டக்ளஸ் நடவடிக்கை. பலஸ்தீனம் மீதான இன அழிப்பு தாக்குதலுக்கு எதிராக யாழில் போராட்டத்துக்கு அழைப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மே 18 நினைவு தூபியை மீண்டும் அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு பல தரப்புகளும் பகிரங்க பிரயத்தனம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் ஒருவரும், விசுபமடு மற்றும் கட்டுடை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பொதுமகன்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள இருவரும் மேற்கொண்ட முறைப்பாடுகளை அடுத்து அது தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக இந்த தூபியை அமைப்பது தொடர்பில் செலவழிக்கப்பட்ட நிதி விவரங்கள் மற்றும் பெறப்பட்ட அனுமதிகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய முறைப்பாடுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். இவர் மீதான விசாரணைகள் நாளை மறுதினம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை இடம்பெறவுள்ளது. அதேவேளை பாதுகாப்பு தரப்பும் அதன் அடிப்படையில் அந்த தூபியை அகற்றுவதற்கான நகர்வை மேற்கொண்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. இந்த தூபியை முறையான அனுமதிகள் எதுவுமின்றி கட்டப்பட்டதாக 2020 ஜனவரி 8ஆம் தேதி இடித்து அகற்றப்பட்டது. எதிர்ப்புகள் மற்றும் அழுத்தங்களின் காரணமாக அதனை அவ்விடத்தில் அமைப்பதற்கு அப்போதைய அரசு தலைமையோ பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் நிர்வாகமும் எதிர்ப்பு தெரிவித்து எதனையும் தெரிவிக்காத நிலையில் அந்த தூபி மீண்டும் அமைக்கப்பட்டு வருடந்தோறும் மே 18 நிகழ்வுகள் பல்கலைக்கழக சமூகத்தால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை செயற்பாடானது தூபியை இடிப்பதற்கான முயற்சி அல்ல என்றும், முறையற்ற விதத்தில் தூபி அமைப்பதற்கு அனுமதித்தார் என குற்றச்சாட்டிய பல்கலைக்கழக துணைவேந்தரை பதவியிலிருந்து அகற்றுவதற்கான முயற்சி இது எனவும் விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் இடம்பெற்ற துணைவேந்தர் தெரிவின் போது தற்போதைய துணைவேந்தர் மீளவும் பதவிக்கு வரக்கூடாது என்பதற்காக பல்கலைக்கழகத்தினுள் இருந்து பேராசிரியர் ஒருவர் உண்மைக்கு புறம்பாக பல வதந்திகளை பரப்பியதோடு தூபி அமைக்கப்பட்டமை தொடர்பில் வெவ்வேறு பெயர்களில் ஒரே கடிதத்தை முறைப்பாடுகளாக அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். யாழ் பல்கலைக்கழக முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை மீண்டும் அகற்ற முயற்சிப்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. மயிலத்துமடு மாதவனை மேய்ச்சல் திரை பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி அவர்கள் மேற்கொண்ட தீர்மானத்தை வரவேற்கின்றோம். அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்தும் போது உமது போராட்டத்தினை நிறுத்துவோம் என மட்டக்களப்பு மாவட்ட கால்நடை பணியாளர்கள் தெரிவித்தனர். மயிலத்துமடு பணியாளர்களாகிய நாங்கள் நேற்றைய தினம் மிகவும் சந்தோஷம் அடைந்தோம். அதாவது 31வது நாள் அதிமேத ஜனாதிபதி அவர்கள தலைமையிலே குறிப்பிட்டவர்கள் அனைவரையும் அழைத்து இந்த பண்ணையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன்னல்கள் தொடர்பாக அனைவரிடமும் விசாரித்து இந்த பண்ணையாளர்களுக்கு ஒரு தீர்வினை பெற்றுத்தருவதற்குரிய ஒரு நடவடிக்கையினை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். இருந்த போதிலும் அந்த விடயம் முற்றுமுழுதாக நடைபெற வேண்டும் என்றதுதான் எங்களோட பண்ணையாளர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் நேற்றைய தினம் கூட, அதாவது இன்றைய தினம் கூட அங்கே வந்து விவசாய நடவடிக்கைகள், அதாவது விதைப்புகளை மேற்கொண்ட வண்ணம் இருக்கின்றார்கள். முந்தநாள் நாம் போய் வந்த நான் மாட்டை பார்க்குறதுக்காக வேண்டி, அப்போ அங்கே போய் நான் மாட்டை பார்க்க போகக்குள்ள விதைச்சாக்கள் பயிருக்குள்ளே மாடு நிற்கிற நேரம் அறிவா கத்தி எடுத்துட்டு வந்து, பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு திரத்தி திரத்தி எறிகிறாங்க கத்தியால். அப்போ எங்களை கண்டவங்க அங்கால போய்த்து நிற்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நாங்களும் போகலை, என்னென்னா கத்தியில் அமைச்சிருக்கிற வழியினால். ஆகவே இதுக்கு ஒரு முற்றுமுழுதான தீர்வு, இப்போ நேற்றெடுத்த தீர்மானத்தை இன்னும் ஒரு 15 நாளுக்கு முதலோ, இல்லை இந்த போராட்டங்கள் ஆரம்பித்த நாளிலோ எடுத்திருந்தால் எங்களை அந்த குடிசைகளோ பார்த்துருக்காது, எங்களுக்குள்ள இந்த அளவு முரண்பாடுகள் வந்திருக்காது. ஆகவே இந்த தீர்மானம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே
இதனை நிறைவு செய்தால் நாங்களும் எங்களோட போராட்டத்தினை நிறைவு செய்வோம். இல்லையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என இந்த இடத்துல அறுதியும் உறுதியுமாக கூறிக்கொள்கின்றோம். அவர் சொல்லியிருக்கிறாரு, இருந்தாலும் பாதுகாப்பு இப்போ அங்கே இருக்கிறார்களுக்கு தான் வழங்குவாங்க, தவிர எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க மாட்டாங்க. அங்கே இருக்கிறார்களை முற்று முழுதாக அகற்றின பிறகுதான் எங்களுக்கு அந்த பாதுகாப்பை தரணுமன்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே மீது ஜனாதிபதி அவர்கள் நேற்று எங்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்றை தந்திருந்தார். அமைச்சர் மேரை கூப்பிட்டு இப்படி மயிலத்தமாடு பிரச்சனையே தமிழர்களுக்கே உரித்தானது என்று சொல்லி அவங்களோட பிரச்சனையை தீர்த்து நீதிபதியினூடாக கடிதத்துடன் போலீஸாரிடம் ஒப்படைத்து அங்கிருக்கிற குடிமக்களை எழுப்பி மேச்சல்தரை பிரதேசத்தை மீட்டு கொடுக்குமாறு ஜனாதிபதி கூறியிருந்தார். நாங்கள் சந்தோஷப்பட்டோம். இன்றுடன் 32 நாட்கள் சந்தோஷப்பட்டோம். எங்களுக்கு மேச்சல்தரை கிடைத்து விட்டது. 4 லட்சம் மாடுகள் மாடு மேய்கிறதுக்கு இடம் கிடைத்து விட்டது. எவ்வளவோ சந்தோஷப்பட்டோம். இன்றைக்கு மயிலத்தமடுவில் இன்றைக்கும் அந்த செய்தியை அவர்கள் கேட்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கும் அவங்கள அங்கே உளவடிக்கிறாங்க. அப்போ ஜனாதிபதியின் பேச்சுக்கு மரியாதை இல்லாமல் இந்த அத்துமுறி அவங்க செய்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சனையே ஜனாதிபதிக்கு மதிப்பில்லாமல் அந்த வேலையை செய்கிறாங்களா, இல்லை எதுக்குள்ள இன்னொரு சூழ்ச்சிகள் இருக்குதா, எதுவித ஆனது ஒன்றும் எங்களுக்கு தெரியா. ஜனாதிபதி எங்களுக்கு சந்தோஷமான செய்தியை தந்தார். அந்த செய்திக்கு எங்களுக்கு ஒரு நிரந்தரமான உடனடியான தீர்வை தரணும். இப்போ நாங்கள் இந்த வெள்ளாமை செய்யணும், வெள்ளாமை செய்கிற இடத்துல இன்றைக்கு வெள்ளாமை செய்ய போயினோம். நாங்கள் மாட்டை அங்கே கொண்டு போகணும். வெள்ளாமைக்காரருக்கும் பிரச்சனை, எங்களுக்கு மேய்ச்சல் தர பிரச்சனை. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை தரணும். எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு முடிவை தரணும். நாங்கள் வெள்ளாமையும் வேணும், பால் உற்பத்தியும் வேணும். நாங்கள் இங்கே எங்களோட மக்கள் வெள்ளாமையும் பால் உற்பத்தியையும் தான் முக்கியமாக நாங்கள் கையாண்டு வாரம். இந்த நாங்கள் வெளிநாட்டு உற்பத்தியை நாங்கள் விரும்பல. எங்களோட உள்நாட்டு உற்பத்தி எங்களுக்கு சகல விதமான வளங்களும் இந்த இலங்கையில் இருக்குது. எங்களுக்கு உரிமையான வளங்கள் எங்களுக்கு தாங்க. அந்த உரிமையான எங்களோட வளங்களை தாங்க. ஜனாதிபதி அவர்களே, உங்களுக்கு நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேற்று தந்த செய்தியை நீடிக்கணும். எங்களுக்கு நல்ல இனியும் இந்த பிரச்சனை வராமல் எங்களுக்கு இதை நடைமுறைப்படுத்தி தரணும். ஓரிரு நாட்களில் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து உடன் எழுப்பி உங்களை தாரணும்னு சொன்னேன். இன்றைக்கு உளவடிக்கிறாங்க. இப்போ நாளைக்கு எங்கடையாக்கள் அங்கே போக எங்களுக்கு பயமாக இருக்குது. நான் காலையில் போன மனுஷன் பின்னேறம் பாராரா இல்லையான்ட்டு ஏக்கி தவிக்கிறோம். 4 பிள்ளைக்கு வயசானாக்கள் 2 பேர். எங்களுக்கு இதுவர்காலமும் ஒரு பால் கறந்ததும் இல்லை. வீட்டு வருமானத்தை பாருங்கள். வீட்டு வருமானம் இன்றைக்கு பிள்ளைக்கு பள்ளிக்கூடது காசு இல்லை. பிள்ளை அழுதுட்டு போகிறான். இந்த பிள்ளைக்கு பால் மாப்பட்டி காசு இல்லை. பால் கொடுக்குற பிள்ளைக்கு பால் மாப்பட்டி கொடுக்க அது குடிக்கதில்லை. அப்படியான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு 32 நாள் வீட்டில் ஒரு நேர சாப்பாடு கூட சரியான கஷ்டமாக இருக்குது. மருத்துவ செலவை பாருங்கள், பிள்ளைன்ற படிப்பை பாருங்கள், வீட்டு செலவை பாருங்கள், வீட்டு வயசு போனாக்கள் இதுகளை பாருங்கள். எங்களோட அண்டாடம் முளைச்சி சாப்பிட்றோம். நாங்கள் இன்றைக்கு கையேந்தி நிற்கிறோம். ஜனாதிபதி அவர்களே, கையேந்தி நிற்கிறோம். எங்களுக்கு பிச்சையை தாங்க. இது எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை உடனடியாக தரணும். உடனடியாக தந்தா தான் இன்றைக்கு எங்களுடைய ஆக்கள் வேலைக்கு போவீங்க. நாளைக்கு நாங்கள் வயிறார சாப்பிடலாம். ஒரு தாய் பெத்த பிள்ளைகள், இலங்கை மக்கள் ஒரு தாய் பெத்த பிள்ளைகள் என்று தான் நாங்கள் எல்லாரையும் சொல்லினோம். அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி உடனே தரணும் ஐயா. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ள கதவடைப்பு போராட்டத்திற்கு வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்புகளும் ஒத்துழைப்பை வழங்குமாறு தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று வவுனியா பைரப புள்ளியங்குளத்தில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு நீதிபதி சரவணராஜா மீதான அச்சுறுத்தலின் மூலம் நீதித்துறை சுயாதீனமாக செயல்பட முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் தமிழர் பிரச்சினைக்கு உள்நாட்டில் நீதியை காண முடியாது என்று நாம் வலியுறுத்திய விடயத்துக்கு இந்த சம்பவம் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் தமிழ் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் செயற்பாட்டை இந்த அரசாங்கமும் ஜனாதிபதியும் முன்னெடுத்து வருகின்றனர். எனவே இந்த அரசியல் சூழ்நிலையில் ஜனாதிபதியின் ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் நுணுக்கமாக ஆராய்ந்து எதிர்காலத்தில் எப்படி செயற்பட வேண்டும் என்ற காத்திரமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் தமிழ் மக்களும் தமிழ் தேசிய கட்சிகளும் தள்ளப்பட்டுள்ளது.
எனவே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடகிழக்கு மாகாணம் தலைமைய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள கதபடைப்பு போராட்டத்துக்கு பொதுமக்கள், வர்த்தக சங்கத்தினர், பேருந்து உரிமையாளர் சங்கம், முச்சக்கரவண்டி உரிமையாளர் சங்கம் உட்பட அனைத்து பொது அமைப்புகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவித்துள்ளனர். குறித்த கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் வினோத் நோகார்தலிங்கம், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், தமிழ் மக்கள் விடுதலைக் கழகம் சார்பில் சந்திரகுலசிங்கம் மோகன், தமிழரசு கட்சி சார்பில் கருணாநிதி, ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பில் துளசி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பில் தனியார் ஒருவரின் காணியில் ஞானசாரதேரரின் உதவியாளரினால் பகிரங்கமாக புத்தர் சிலை ஒன்று வைக்கப்பட்டுள்ளதாகவும், அது தொடர்பான வழக்கு இன்று வரை நீதிமன்றில் தொடர்வதாகவும் மேல்மாகாண முன்னாள் ஆளுநர் அசாத் சாலி குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இவ்வாறான விடயங்களை புத்த சாசனம் அமைச்சு அதன் கவனத்தில் கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும், ஆனால் இவர்கள் அவ்வாறான செயல்கள் எதனையும் இதுவரை செய்யவில்லை எனவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். பௌத்த பிக்குகளால் அபகரிக்கப்படும் காணிகள் மற்றும் நிலங்கள் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் நாடளாவிய ரீதியில் காணப்படுகின்றன. இதற்கு புத்த சாசன அமைச்சு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் காணி தொடர்பிலான பத்திரங்களை சரிபார்த்து உடனடி தீர்வை வழங்க வேண்டும். ஆனால் ஒருபோதும் அவ்வாறு நடப்பதில்லை, உரிய தீர்வு கிடைப்பதில்லை. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அப்படியொரு அமைச்சு நாட்டில் எதற்கு? உரிய தீர்வு கிடைக்காவிடில் அப்படியொரு அமைச்சு ஒருபோதும் தேவையில்லாத ஒன்றாகவே பார்க்கப்படும் என தெரிவித்துள்ளார். மேலும் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தெரிவிக்கும் சர்ச்சைக்குரிய இன நல்லிணக்கமற்ற கருத்துக்களின் பின்னணி, சனல் பூ விவகாரம் மற்றும் காணி அபகரிப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அவர் இதன் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இன்னமும் 2 வருடங்களுக்கு ஆட்சியில் நீடிப்பதற்கே இந்த அரசாங்க முயற்சிகளை எடுத்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ரத்து செய்வதற்காக ஜனாதிபதி முறையை இல்லாது செய்ய அரசாங்கம் தற்போது முயற்சித்து வருகின்றது. ஜனாதிபதி தேர்தலை ரத்து செய்தால் 2022 ஆகஸ்ட் வரை பொது தேர்தலை நடத்த வேண்டியதில்லை. அப்படியானால் இன்னமும் 2 வருடங்களுக்கு இந்த அரசாங்கம் ஆட்சியில் நீடிக்கலாம். 2024 செப்டம்பர் அக்டோபரில் இந்த அரசாங்கத்தை விரட்டியடிக்க மக்கள் காத்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த தேர்தலையே இல்லாது செய்ய அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையே போர் மோதல்கள் நாளுக்கு நாள் மோசமாகி வருகின்றன. இவ்வாறான நிலையில் இலங்கை முஸ்லீம் அரசியல்வாதிகள் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த நாட்டில் இஸ்லாமிய இனவாதம் மற்றும் தீவிரவாத அலையை கட்டியெழுப்ப முற்படுவதை நாம் காண்கின்றோம் என தீவிர ஜனநாயக சக்தியின் தலைவர் டெனிஸ் அலி தெரிவித்தார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னிலை சோசியலிச கட்சி உட்பட பல இடதுசாரி அரசியல் கட்சிகள் காசா மோதல் என்ற போர்வையில் இந்நாட்டு முஸ்லிம்களின் வாக்குகளை பெறுவதற்காக செயற்பட்டு வருகின்றது என சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் சாவக்காடு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கம் மற்றும் காக்கைதீவு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கம் ஆகியவற்றுக்கிடையில் ஏற்பட்டிருந்த தொழில்சார் முரண்பாடுகள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவின் தலையீட்டின் மூலம் சுமூகமாக தீர்த்து வைக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட 2 கடற்தொழிலாளர் சங்கங்களையும் சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் பொதுவான இறங்குதுறை மற்றும் மீன் சந்தை போன்ற பொதுவானதாக இருந்து வருகின்ற நிலையில் அவற்றை பகிர்ந்து கொள்வது தொடர்பில் ஏற்பட்டிருந்த முரண்பாட்டினையே கடற்தொழில் அமைச்சர் தலையிட்டு சுமூகமாக தீர்த்து வைத்துள்ளார். குறித்த விவகாரம் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் சம்பந்தப்பட்ட காக்கைதீவு பகுதிக்கு நேரடியாக சென்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா 2 தரப்பு கடற்தொழிலாளர்களினது கருத்துக்களையும் கேட்டறிந்தார். பின்னர் 2 கடற்தொழில் சங்கங்களின் பிரதிநிதிகளையும் தனது யாழ் அலுவலகத்துக்கு வரவழைத்து மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடலில் கடற்தொழில் அமைச்சரின் ஆலோசனைக்கமைய 2 தரப்பினரும் விட்டுக் கொடுப்புகளை மேற்கொண்டு இறங்குதுறையையும் மீன்சந்தை பிரதேசத்தினையும் சுமூகமாக பகிர்ந்து கொண்டு தொழிலை முன்னெடுக்க சம்மதம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஹமாஸ் அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டவர்களை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்ற நிலையில் அவர்களில் இலங்கையர்களும் அடங்குவதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இவ்வாறு பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்களில் 27 இலங்கையர்கள் உள்ளதாக தெரிவித்த அவர், காசாவின் வடக்கு பகுதியிலிருந்து காசாவின் தெற்கு பகுதிக்கு அவர்கள் பயணிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் காசாவில் வசிக்கும் மக்களுடன் இந்த குழு எகிப்து செல்ல திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது காசாவின் வடக்கு பகுதியில் வாழும் மக்கள் தெற்கு பகுதிக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். அவர்களில் 27 இலங்கையர்கள் உள்ளதாக பலஸ்தீன அலுவலகத்தில் உள்ள எமது பலஸ்தீன பிரதிநிதி தெரிவித்துள்ளார் எனவும், 27 பேரும் எகிப்துக்கு அடுத்ததாக பயணம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதற்கிடையில் சுமார் 150 இஸ்ரேலியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் ஹமாஸ் அமைப்பிடம் பிணை கைதிகளாக இருப்பதாகவும் செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரின் விவரங்களை அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இவர்களில் இலங்கையர்கள் உட்பட 36 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்களும் அடங்குவதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விவரங்கள் கிடைத்தால் அந்த இடத்தில் காணாமல் போன எங்கள் நாட்டவர்கள் இருவரை பற்றிய தகவலை பெற முடியும் என நினைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுக்கான ஒரு தேசிய தலைமை இல்லாத நிலையில் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் தெக்கொன்றாக அவற்றினது எஜமானர்களின் அல்லது நிதியூட்டும் நபர்களின் மனம் கோணாதவாறு செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கிரணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். வர்தனாமலத்தில் இருந்து சத்திரத்து சந்தி வரை கை நீட்டி இருந்தால் அவ்வளவு பேர் இருந்திருக்க வேண்டும். அத்தனை தலைவர்களும் குறைந்தபட்சம் ஆளுக்கு 100 பேரை அழைத்து வந்திருந்திருந்தால் அந்த மனித சங்கிலி போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெற்றிருந்திருக்கும், உலகத்தையும் எங்களை பார்க்க வைத்திருந்திருக்கும். நாங்கள் எங்களை மிகைப்படுத்தி கொள்கிறோம். நாங்கள் சொன்னால் நாங்கள் பிரபாகரன் அல்ல, கையசவிலும் கண்ணசவிலும் துப்பாக்கிகளினுடைய முனையிலும் இந்த உலகத்தை கட்டி போடுவதற்கு நாங்கள் அவர் வழி வந்தவர்கள் அல்ல. நாங்கள் தேசியம் பேசுகின்ற போலிகள். இதனால் தான் மக்கள் எங்கள் பின்னால் வருவதற்கு தயங்குகின்றார்கள். நாங்கள் மீளவும் வந்து இந்த போராட்ட வடிவங்களை எவ்வாறு செப்பனிட வேண்டும்? காலிமுகத்தொடலில் சிங்கள மக்களினால் ஒருங்கிணைந்து ஒரு போராட்டத்தை மாதக்கணக்காக முன்னெடுக்க முடியுமாக இருந்தால் அவ்வாறான ஒரு போராட்ட வடிவத்தை எதற்காக எங்களுடைய தலைவர்களினால் முன்னெடுக்க முடியாது? எங்களுடைய வேட்டிகளினுடைய தலைப்பு கூட கசங்கக்கூடாது என்று சொல்லி நின்று கொண்டு நாங்கள் போராட்டம் நடத்துவது சரியா என்றுதான் நான் இந்த இடத்தில் விரும்புகின்றேன். அடுத்தது ஹர்த்தா கடையடைப்பு. அதுவும் அரசாங்கத்துக்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பு வடிவங்களை காட்டுவதற்கான ஒரு போராட்ட வடிவம். ஆயுத போராட்டம் முளைவிடுவதற்கு முன்பதாக தமிழ் தேசிய இனம் தன்னுடைய ஆரம்ப கட்ட போராட்டமாக வடிவெடுத்து கொண்ட வடிவமைத்த விடயங்களில் இந்த கடையடைப்பும் உண்டு. ஆனால் இந்த கடையடைப்பு அரசாங்கத்துக்கு சொல்ல போகின்ற செய்தி என்ன? அரசாங்கத்துக்கு ஏற்படுத்த போகின்ற பொருளாதார வீழ்ச்சி என்ன? அல்லது சர்வதேசத்துக்கு நாங்கள் இதற்கூடாக என்ன சொல்ல போகின்றோம்? நாங்கள் கட்சிகள் இருக்கிறோம் என்பதை மாத்திரம்தான் சொல்ல போகின்றோமா? நான் 2-3 தினங்களாக பல கடைகளில் நான் இது தொடர்பாக விசாரித்தேன். நீங்கள் இந்த ஹர்த்தால் நாளில் உங்களுடைய பணியாளர்களுக்கு வேதனம் கொடுப்பீர்களா என்று சொல்லி அவர்கள் சங்கடத்துடன் தான் பதிலளித்தார்கள். எப்படி சார் நாங்கள் கொடுக்க முடியும்? மாதத்தில் ஒரு நாள் அல்லது கிழமையில் ஒரு நாள் அவர்களுக்கு விடுமுறை என்று அறிவித்திருக்கின்றோம். அந்த விடுமுறையை மீறி அது என்னதான் இருந்தாலும் கூட அவர்கள் வராமல் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கான வேதனத்தை நாங்கள் கொடுக்க முடியாது. தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வெறுமனே மேடைகளில் அரசியல் பேசுகின்ற தேசியத்தை வெற்றுக்கோசமாக முழங்குகின்ற ஒரு அமைப்பு அல்ல. வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற மக்களுடன் எங்களிடம் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. அவர்கள் படுகின்ற கஷ்டங்களினுடைய வலி எங்களுக்கு தெரியும். ஒருவேளை உணவுக்கு அவர்கள் ஒரு நாள் கூலிப்பணம் கொண்டு வந்தால் மாத்திரம்தான் அவர்களினால் அந்த வீட்டில் வந்து அடுப்பெறிய முடியும் என்கின்ற நிலை இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய பகட்டுக்காக இருந்த இறையிலேயே நாங்கள் போராட்டம் நடத்துவதற்காக நாங்கள் சொன்னோம், மக்கள் கேட்டார்கள் என்பதற்காக கேட்பார்கள், வர்த்தக நிறுவனங்கள் கேட்கும், எங்களுடைய கடையை யாராவது வந்து கல்லடித்து போய்விட்டால் நாங்கள் என்ன செய்கின்றது என்கின்ற பயம் அவர்களுக்கு இருக்கும், அவர்கள் கேட்பார்கள். ஆகவே யார் அறிவித்தாலும் கூட கர்த்தால் என்கின்றது வந்து ஓரளவுக்கு வெற்றிகரமாக நடைபெறும். அதற்கு உரிமை கோருவதற்காக மாத்திரம்தான் இந்த போராட்டம் எங்களுக்கு தேவையா? இங்கே பத்திரிகைகளினுடைய உரிமையாளர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள். கூட்டுறவு சங்கங்களினுடைய முகாமைத்துவத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். வணிகர் சங்கங்களினுடைய பிரதிநிதிகள் அரசியல் பிரதிநிதிகளாக தேர்தலில் கேட்டவர்களாக கட்சிகளின் அமைப்பாளர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் கட்சி தலைமைக்கு கட்டுப்படுவார்களே தவிர மக்களின் குரலாக ஒலிப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை, அவர்களினால் ஒருபோதுமே ஒலிக்க முடியாது. ஆகவே அது கர்த்தால் நடக்கும். ஆனால் உளமறிந்து மனமறிந்து இந்த மக்கள் தாங்களும் பங்கேற்கின்றோம் என்று சொல்லி இன்றைய சாப்பாட்டை நாங்கள் ஒரு நாள் இந்த போராட்டத்துக்காக இழப்போம் என்று சொல்லி யாராவது குடிமகன் முன்வருவாரா என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை. போராட்ட வடிவத்தை நாங்கள் மாற்றுவோம்.
நாங்கள் இறங்குவோம், வீதிக்கு நாங்கள் இறங்குவோம், சந்திக்கு சந்தி, தெருவுக்கு முனைக்கு முனை வந்து நாங்கள் 500 பேர் 100 பேர் என்று சொல்லி ஒரு நாளில் வெவ்வேறு இடங்களில் எங்களுடைய எதிர்ப்பு எழுப்புவோமாக இருந்தால் அது வெளிநாடுகளின் காதில் அல்லது அரசின் காதில் கேட்கும். எங்களுடைய ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் அரசாங்கத்துக்கு எந்த விதமான வெற்றியையும் தராது என்கின்றது தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய நிலைப்பாடு. அடுத்ததை பொறுத்தவரையில் எங்களுடைய ஹமாஸ் போராளிகளினுடைய நிலைப்பாடை பொறுத்தவரையில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நேரடியாக அறிவித்திருக்கின்றார், தான் வந்து இஸ்ரேலின் பக்கம் இல்லை, நான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய சார்பாகத்தான் அவருடைய குரல் இருந்தது, அதனுடைய குரலாகத்தான் தான் ஒழிப்பேன் என்று சொல்லி இந்திய பேரரசு வெளிப்படையாகவே சொல்லி இருக்கின்றது, நாங்கள் இஸ்ரேலின் பக்கம்தான். இஸ்ரேலினுடையது அரச பயங்கரவாதம், அது ரணிலோ மஹிந்தவோ கோத்தபாயவோ இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டது யுத்தம் வந்து அரச பயங்கரவாதம். ஆனால் அதனை இந்த ஊடகங்கள் வந்து பெரிய ஊடகங்கள் எதுவும் பயங்கரவாதமாக சித்தரிக்காது. ஒரு ஒடுக்கப்பட்ட இனம், ஒடுக்கின இனத்துக்கு எதிராக போராடுகின்ற வலிமையும் பலமும் குறைந்த அந்த இனம் தன்னால் சாத்தியமான அத்தனை வழிகளிலும் அது கல்லெடுத்தும் வீசும், குண்டுகளையும் வீசும். அந்த இனத்தின் போராட்டத்தை நாங்கள் பயங்கரவாதமாக சித்தரிக்கின்றோம். கடந்த 2-3 நாட்களாக எனக்கு இருக்கின்ற கேள்வி என்னவென்று சொல்லி சொன்னால், எங்களுடைய ஆயுத போராட்டங்களினுடைய வீரியமாக இங்கே விருத்தி பெற்ற காலப்பகுதியில் நாங்கள் யூபி ட்ரெயின் என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டோம். உத்தரப்பிரதேசத்தில் நாங்கள் ட்ரெயினிங் எடுத்தவர்கள், நாங்கள் PLO-வில் ட்ரெயினிங் எடுத்தோம். பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை இயக்கம் எங்களுக்கு பயிற்சி தந்தது என்று சொல்லி இப்பொழுது இருக்கக்கூடிய எங்களுடைய அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் பல பேர் வந்து பீட்டிக் கொண்டு விரிந்தார்கள். பாலஸ்தீனத்தில் பயிற்சி எடுத்த எங்களுடைய தலைவர்கள், தங்களை லெபனான் ட்ரெயின் என்று சொல்லி பீட்டிக் கொண்ட இந்த தலைவர்கள், இந்தியா என்ன நினைக்கும், அமெரிக்கா என்ன நினைக்கும், இலங்கை என்ன நினைக்கும், மற்ற நாடுகள் தங்களை பற்றி என்ன நினைக்கும் என்று சொல்லி கருத்து கணிப்பை நடாத்தித்தான் இந்த போராட்டத்தில் இறங்குவார்களே தவிர, இவர்களினால் எந்த ஒரு கட்சியினுடைய தலைவரும் இதுவரைக்கும் இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இந்த போராளிகளுக்கு ஆதரவாக தெரிவில் வந்து இறங்கி இருக்கின்றார்கள். அதை பற்றி மூச்சே இல்லை. காரணம், இந்தியா சொல்லிவிட்டது தான் இஸ்ரேலின் பக்கம். எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் அல்லது பிராந்திய சக்திகள் அல்லது அவர்களுடைய எஜமானர்கள் அவர்களுடைய நிதி ஊற்றினர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை வழிமொழிபவர்களாகத்தான் எங்களுடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை நம்பி எங்களுடைய மக்கள் கடையடைப்பு செய்ய வேண்டும், இவர்களை நம்பி எங்களுடைய மக்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் கரம் கோர்க்க வேண்டும். நான் என்னுடைய நிகழ்ச்சியின் இறுதியாக ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். அப்போ எங்களுடைய தமிழ் மக்களினுடைய கதி இதுதானா? இல்லை, மாற வேணும், மாற்ற வேண்டும். அந்த மாற்றம் யாரால் நிகழும்? இப்ப இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியாலும் எந்த ஒரு அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களினாலும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நாங்கள் ஆயுதங்களை கீழே விட்டதை இட்டு கவலைப்படுகிறோம் என்று சொல்லி தமிழ் தேசிய கட்சிகளினுடைய ஒரு தலைவர் வந்து அண்மையில் அறிக்க விட்டிருந்தார், நாங்கள் ஆயுதங்களை கீழே வைத்ததை இட்டு கவலைப்படுகின்றோம், போட்டுட்டு ஓட 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 துண்டையும் துணியையும் காணோம் என்று மக்களை விட்டுட்டு ஓடினவர்கள் இன்று வந்து சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆயுத போராட்டத்தை கைவிட்டதை இட்டு கவலைப்படுகின்றோம் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இவர்கள் எங்களுக்கு மீட்பர்களா? இவர்கள் எங்களுக்கு ஏதாவது பெற்று தருவார்கள் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா? இது எங்களையும் ஏமாற்றி ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் தன்னுடைய ஒவ்வொரு முகத்தை காட்டி தங்களை வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு கூட்டம். இங்கே எங்களுடைய அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் சார் இருக்கிறார், நிலாந்தனவர்கள் இருக்கின்றார்கள், சிவில் சமூகம் தொடர்பான கருத்து விதைப்பாளர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். நான் சொல்லுவேன், இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒரு தலைமைத்துவம் வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்று உருவானது என்று சொல்லி சொன்னால் அது அந்த தமிழ் தேசிய கட்சிகளினுடைய தலைவர்களினுடைய கூட்டு முயற்சி அல்ல. வன்னியில் தமிழ்ச்செல்வனின் முன்னால் அரசியல் துறையினுடைய செயலகத்தில் அந்த மேசையில் உட்கார வைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு.
இங்கேயும் அவ்வாறான ஒரு நிற்பத்தந்தை எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்கு ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கின்றது என்று சொன்னால் சிவில் சமூகத்திடம்தான் இருக்கின்றது, பொது மக்களிடம்தான் இருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக எங்களுடைய சிவில் சமூகத்தில் இருக்கின்றவர்களுக்கு அந்த அமைப்பின் மூலம் பிரபஞ்சம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர் நேரடியாக அரசியலுக்கு வந்து விடுகின்றார். அல்லது இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் கட்சிகளினுடைய பினாமிகளாக இருக்கின்றார்கள். அரசியல் பத்தி எழுத்தாளர்களில் கூட ஏதோ ஒரு கட்சியில் தேர்தலில் கேட்டு வேட்பாளர்களாக இருந்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களினால் மனத்தை தொட்டு சொல்லுங்கள், தாங்கள் சார்ந்த கட்சிகளுக்கு எதிராக அல்லது தாங்கள் சார்ந்த கட்சிகளுக்கு விரோதமாக ஒரு கருத்தை பத்திரிகையில் முன்வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. நான் மன்றாடுவது உங்களிடம் இதுதான், ஜோதிலிங்கம் சேர் சரி, நிலாந்தன் சேர் சரி, நான் உங்களிடம் கேட்பது இதுதான். தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியலை மாத்திரம் அபிலாஷியாக கொண்ட தேர்தல் அரசியலில் நாங்கள் ஈடுபட மாட்டோம், கட்சி அரசியலில் பாரபட்சம் காட்ட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தலைவர்களை, அரசியல் தலைவர்களை அல்ல, எங்களுடைய பொது அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளை இணைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்குங்கள். அந்த சிவில் சமூகம் எங்களுடைய கட்சிகளுக்கான மூக்கணாங் கயிறை வந்து தங்கள் வசம் வைத்திருந்தால் மாத்திரம்தான் இந்த மண்ணும் உருப்படும், இந்த மக்களும் உருப்படும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம். இலங்கை கடற்படையினரால் 27 தமிழக கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டமை தமிழக அரசியலில் கொதிநிலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து குறித்த கடற்தொழிலாளர்களும் அவர்களது படகுகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இலங்கை கடற்படையின் இந்த கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் கடற்தொழிலாளர்கள் நேற்று முதல் காலவரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் குதித்துள்ளனர். இந்த நிலையில் தமிழக முதல்வரின் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் எஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnakalari.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.